நேஷன் ஃபார் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 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 நாடு என்பது விவசாயிகளுக்கு தான், நாம் எல்லோருக்கும் அவர் குரல் கொடுக்கணுன்றது தான் அங்கே ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் நடந்தது. இன்றைக்கி ஓரளவுக்கு அது பேசப்பட்டிருக்கு. அதுலேயும் நம்ம ஆட்கள் எந்த அளவுக்கு மறைக்க முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் மறைச்சாங்க, அது போட்டோம். இப்போ நாம் யோசிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கான ஆரோக்கியம் 1978 அல்மாட்டாவில் ஒரு கால் கொடுக்குறாங்க. கால் கொடுத்தது நம்மை போன்ற தன்னார் அமைப்புகளோ அல்ல, தேசங்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து தேவ டிக்ளேர்ட் ஒரு சாசனத்தை கொண்டு வராங்க. எல்லோருக்குமான ஆரோக்கியம் 2000 நாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஆனால் இன்றைக்கி 2018 ஆன பிறகும் அந்த எல்லோருக்குமான ஆரோக்கியம் என்பது நிறைவேறாத ஒரு சப்ஜெக்டாக போயிருக்கு. இந்த பின்னணியில் தான் இந்த என்ஹெச்ஏ திரியும் பிஹெச்ஏ ஃபோரும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதங்களை இந்திய நாட்டிலையும் உலக அளவிலையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் பார்க்கணும். ஸோ இந்த இந்த பிரச்சனைக்குள்ளே போக போக தான் இந்த ஹெல்த் ஃபார் ஆல் விஷயங்களை நாம் மக்கள்களை எப்படி கொண்டு போக வேண்டியிருக்கு அப்படின்றத பார்க்கணும். குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஈரோட்டில் நடத்தணும், ஸ்டேட் லெவல் அசம்பிளி வந்து ஈரோட்டில் நடத்தணும். அப்போ வந்து இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குல்ல, மருத்துவ காப்பீட்டு திட்டம், அது மக்கள் வரவேற்கிறாங்க அப்படின்ற ஒரு கோணத்தில் ஒரு பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணாங்க. வரவேற்கிறாங்கன்னா களத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்களை வச்சு சொன்னாங்க. ஆனால் உண்மையில் என்னென்னா, எதுவுமே கிடைக்காத மக்களுக்கு என்ன இன்சூரன்ஸ் கிடைக்குதுன்றது அவங்கள ஒரு ஒரு வரவேற்கிற ஒரு விஷயமாக அதை பார்த்துருக்காங்க. ஆனால் உண்மையில் அது என்ன செஞ்சுருக்கு, எதுக்காக அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, யார் அதனால் உண்மையால் பலனடைகிறாங்க அப்படின்றத அதை முழுமையாக புரிந்த மக்களை, நம்மை போன்ற மக்கள் அறிவியல்களுக்குந்தான் ஜனங்கையில் கொண்டு போக முடியும். அப்போ இன்றைய தேவையில் வந்து ஹெல்த் ஃபார் ஆல் அப்படின்றது முதல்ல வந்து நாம் நம்பிக்கை வைக்க வேண்டியது, இது சாத்தியமான சாத்தியம் சாத்தியப்படுத்தணும். இதை செய்கிற வேலையை நம்ம அறிவியல் இயக்கமும் இன்றைக்கி குறிப்பாக தமிழ்நாட்டில் பொறுத்தவரை மக்கள் நலவாழ்வு இயக்கமும் ஒரு பொது மேடை உருவாக்கி இருக்கின்றோம். அதில் அறிவியல் இயக்கமும் ஒரு பகுதியாக இருக்கிறது. பல சுச்சாரா அதே மாதிரி அப்பமாரி அனைத்து இந்திய மாதர் சங்கம் இது மாதிரி பெரிய அகில இந்திய அளவிலையும் இணைந்திருக்காங்க, மாநில அளவிலையும் பல அமைப்புகள் இணைந்து தான் அந்த இயக்கத்தை நடத்திட்டுருக்கோம். அப்போ இந்த புரிதலில் நாம் வந்து ஹெல்த் ஃபார் ஆல்னு எதை நாம் சொல்கிறோம், என்ன செய்யணும், எதை நோக்கி நம்ம பயணிக்கணுன்றத ஒரு பிரீஃபாக தான் போட்டிருக்கேன். இந்த அமுல்யாலாம் வரப்போகிறாங்க, தலைவரெலாம் வர, டாக்டர் ராக்கெல்லாம் வராங்கன்றதால் எதில் பேசலான்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னேன். பர்டிகுலர்லி வி கேன் டீப்லி டிஸ்கஸ் ஆன் பீப்புள்ஸ் ஹெல்த் மேனிஃபெஸ்டோ. என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ கேன் நாட் ஏபிள் டு ப்ரிப்பேர் செப்பரேட் ஸ்லைட்ஸ் ஃபார் இட், பட் வி ஹாவ் தி டெக்ஸ்ட். ஆன் தி பேஸ் ஆஃப் த டெக்ஸ்ட் வி கேன் டிஸ்கஸ் ஓவர் தட். ஸோ ஓவராலாக இன்றைக்கி புரிஞ்சிக்கிறதுக்கு முதல்ல ஹெல்த் ஃபார் ஆல் ஃபஸ்ட்டு ஸ்லைட் சொல்ல வேண்டியது என்னென்ன, இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் இதில் போகலாம், ஒன்று ஒன்றா போயிடலாம். ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்கிறேன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்தவரை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கு. குறிப்பாக பல தொற்று நோய்கள்லாம் நம்மளால் தடுக்க முடிஞ்சிருக்கு. மருத்துவங்கள் வந்து பலதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் தி ஹெல்த் ஸ்டேட்டஸ், டெக்னாலஜி ஃபவுண்ட் சொல்யூஷன் டு வேரியஸ் ஹெல்த் இஷ்யூஸ் இம்ப்ரூவது மெடிக்கேர். பல பல ஆங்கிள் அதை சொல்லலாம். உதாரணத்துக்கு நானே வந்து ஹார்ட் அட்டாக்கால் பாதிக்கப்பட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு இம்ப்ரூவ்டு டெக்னாலஜி இருக்கிறதால ஆப்ரேஷன் நடத்த முடிஞ்சது, மனுஷன் உயிர் வாழ வைக்க முடிஞ்சிருக்கு. அதனால் இதெல்லாம் நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் இஷ்யூவாக பாரும். குறிப்பாக இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்கக்கூடிய மெடிக்கேர்லாம் பொறுத்தவரை இம்ப்ரூவ் தி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், குறிப்பாக வந்து வேக்சின்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்கறதால நம்ம பெரிய அம்மைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இன்றைக்கி வந்து முழுசுமாகவே ஒழிச்சிருக்கும். அது வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் வேக்சினேஷன் தான். அப்போ அதெல்லாம் வந்து அறிவியலினுடைய தொழில்நுட்பத்தினுடைய ஒரு சாகசமாக நம்ம பார்க்குறோம். உலகளவில் நடந்த
டிக்ளரேஷன், அதான் அல்மாட்டா போன்ற டிக்ளரேஷன், பல பாலிசி டிசிஷன்லாம் பலதை ரெகுலரைஸ் பண்ணியிருக்கு. அதை தாண்டி பிரச்சனைக்கு அது வேறு பேச போகிறோம். நம்ம இம்ப்ரூவ்டு தி எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் அவேர்னஸ் அண்ட் அப்லிஃப்டட் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் இன் ஜென்ரல். பொதுவாக மக்களுடைய வாழ்க்கை தரத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாம் முன்னேற்றிருக்கோம். முன்னேற்றிருக்குன்னு அதை போட்டு கம்மா தான் போட வேண்டிய அவசியம் இருக்குது. பட் அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டிய அட்ஜஸ்ட் இருக்கு. ஆ இல்லை இல்லை ஆ இதான் இது என்னுடைய ரிசல்ட் என்னன்னா இம்ப்ரூவ்டு இன் இம்ப்ரூவ்மெண்ட் இன் மோர்டாலிட்டி அண்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. இன்றைக்கி இந்தியாவில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்தியாவில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளோ தெரியுமா? 68 68 இயர்ஸ். இந்தியாவில் பிறக்கணும்னா 68 வருஷம் வாழ முடியும் அப்படின்ற நிலை இன்றைக்கி இருக்குது. எராடிகேட்டட் மெனி எபிடமிக் அண்ட் எண்டமிக் டிசீசஸ். இந்த வங்கதேசத்தில் நடந்ததில்ல கொலை பிளேக் போன்ற நோய்கள்லாம் வந்து கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு ஒரு காலத்தில் இருந்தது. பல நோய்கள் நாங்களாம் கிராமத்தில் இருந்தோம். அந்த காலரா போன்ற இது வந்ததுன்னா அது ஒரு பெரிய சாபக்கேடு. அது வந்து கடவுள் குற்றன்றதால் அது ஊரெல்லாம் எவ்வளோ பிரச்சனை உருவாக்குன்றதெல்லாம் நாங்கள் நேரடியாக கண்கூடாக பார்த்தோம். ஊரில் துவக்கத்தில் வந்து கன்னி கோயில்னு இருக்கும். அந்த காலராக வந்துச்சுன்னா எல்லோரும் அந்த கோயிலில் அந்த வந்து இருப்பாங்க. வெளியேருந்து யாரும் உள்ளே விட மாட்டாங்க. உள்ளிருந்து யாரும் வெளியே போகக்கூடாது. இப்படிலாம் வந்து ஒரு நோய்களை பற்றி இருந்த ஒரு பிரம்மாண்டமான மூட நம்பிக்கைகள்லாம் இன்றைக்கி கட்டுப்பட்டுருக்கு. இதை தாண்டி இன்னமும் இருக்குதுன்னா இருக்குது. அது நம்ம பேசுவோம். இல்லை நம்ம ஒழிஞ்சிடல. ஆனாலும் ஒரு பிரம்மாண்டமான பிரச்சனைகள்லாம் ஒழிஞ்சிருக்கு. ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர் இதெல்லாம் நானே சொல்லியிருக்கேன். என்ன கண்டிப்பாக ஒரு அச்சத்திலிருந்து மக்கள் விடுதலை பெற்றிருக்காங்க. ஒன்றா இடி இடிக்குது என்னதுன்னே தெரியாத மனுஷன் இன்னைக்கு வந்து நோயினா என்ன என்ன பிரச்சனையால் அது வந்திருக்குதுன்றதை ஏறத்தாழ புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அது சில நேரங்களில் இயலாமைக்கு கூட சில நேரங்களில் செய்கிறாங்க. ஆனால் பொதுவாக இன்றைக்கி வந்து ஹெல்த் எஜுகேஷன்றது ஒரு அச்சத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலை கொடுத்துருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனாலும் என்ன நடந்திருக்குதுன்றதை அடுத்து பார்க்கணும். இவ்வளோ நடந்திருக்கு. நம்ம அப்போ சொன்னோம்ல டெக்னாலஜி ஹேஸ் ஃபவுண்ட் சொல்யூஷன். ஆனால் எங்கே ஃபெயில்யூர் ஆகுதுன்னா சிஸ்டம் இஸ் நாட் பர்மிட்டிங் டு கெட் தட் சொல்யூஷன். இதான் நாம் ரொம்ப கவலையோடு பார்க்குறோம். அந்த சிஸ்டத்தை தான் கொஷின் பண்ணுறது தான் நீங்கள் நம்ம நடத்துகிற பிஹெச்ஆவாக இருக்கட்டும் பிஹெச்எம்மாக இருக்கட்டும் எல்லா இயக்கங்களும் எதை நோக்கி தான் இருக்குன்னா டெக்னாலஜி சாத்தியப்பட்டது அறிவியல் சாத்தியப்படும் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் அமைப்புகள் அதை வந்து தடைகளாக இருக்குது. அதை அதுக்கு என்னன்றது தான் நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ எல்லாமே வந்து அடிப்படை வசதிகளை சாதாரண மக்கள் தொடுகின்ற அளவுக்கு கூட இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வந்து ஹெல்த் சிஸ்டம்ன்றது இருந்துகிட்டு இருக்குன்றதை நம்ம கவலையோடு பார்க்குறோம். ரெண்டாவது மிக முக்கியமானது ரீசர்ஜன்ஸ் ஆஃப் மெனி புது புது வகையான நோய்கள் வருது. நம்ம தட்டம்மை இதெல்லாம் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு நாம் மாறுதட்டிகிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு வருது. என்னென்ன வந்திருக்கு? இப்போ வந்திருக்குல்ல மழைக்கெல்லாம் நிறைய நோய்கள்லாம் வந்திருக்குல்ல. எல்லா வகையான புது புது வகையான நோய்கள் வந்து ரீசர்ஜ் ஆகிறதுன்றது நாம் ரொம்ப பயத்தோடும் அச்சத்தோடும் பார்க்க வேண்டிய அவசியம். வேறு எல்லாத்த விட நாம் பார்க்குறது க்ரோயிங் இன்இக்வாலிட்டி இன் கெட்டிங் ஹெல்த் சர்வீசஸ். ஹெல்த் சர்வீஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி செத்து போனவங்க கூட உயிராக வச்சுக்கிற அளவுக்கு எல்லா மருத்துவ வசதியும் இருக்கும்போது சாதாரண மக்களுக்கு ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த இன்இக்வாலிட்டி எக்கனாமி இதில் மட்டும் இல்லை பொருளாதாரத்து மட்டும் இல்லை அவங்க பெறுகின்ற சுகாதார வசதியில் கூட அந்த அசமத்துவத்தை நாம் இன்றைக்கி ரொம்ப கவலையோடு பார்க்குறோம். அதை நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அதே போல் பாவர்ட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிசல்ட்டிங் இன் அன்ஹெல்த்தி சுச்சுவேஷன். வேலையின்மையும் வேலையின்மையால் வறுமையும் வறுமை வந்து ஒரு
ஆரோக்கியமற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறது. டாக்டர் சுந்தராமன் சொல்லும்போது சொல்லுவார், எல்லா டெத்துமே வந்து பசினால் வரக்கூடிய மரணங்கள் தான் அப்படின்னு சொல்லார். ஒரு நோய் வருதுன்னா ரெண்டு பேரை தாக்குதுன்னு சொன்னால் ரெண்டு பேருக்கும் சமமாக அந்த பாதிப்பு உருவாக்குறது இல்லை. யாருக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லையோ அவங்க பாதிக்கப்படுறாங்க. யார் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத இருப்பாங்க, யார் பாவர்ட்டியில் இருக்காங்களோ, யார் மூணு வேளை சாப்பிடாத இருக்காங்களோ அவங்க தான் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் அந்த நோய்களை சந்திக்கும்போது மரணத்தை அவங்க சந்திக்க வேண்டிய கட்டத்துக்கு போகிறாங்க. ஒரு சாதாரண நோய்க்கு கூட மரணத்துக்கு தள்ளப்படுவது காரணம் என்னென்னா, இன்னொன்று அதனுடைய சைக்கிளிங் எஃபெக்ட் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் அவங்க போய் வேலை செஞ்சாதான் கூலி சாப்பாட்டுக்கே தேவை. ஒரு வாரம் அவங்க படுத்தாங்கன்னா அவங்களுக்கான ஊதியம் இல்லாமல் போகுது, அல்லது அவங்களுக்கான உணவுக்கு வாங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் போகிறதால மீண்டும் அவர்கள் வந்து நோயை சந்திக்கிறதும், நோய் மீண்டும் அவர்களை வறுமைக்கு தள்ளுவது என்பதை இறுதியில் வந்து மரணம் நடக்குது. அப்போ மரணங்கள் எல்லாமே கான மூல காரணமாக இருக்கிறது என்பது நிச்சயமாக வந்து வறுமை தான்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி அதான், வி ஃபவுண்டட் சொல்யூஷன் பை டெக்னாலஜி பட் நாட் பை சிஸ்டம். அந்த சிஸ்டம் என்ன, அந்த சிஸ்டத்தை எப்படி மாற்ற போகிறோன்றது தான் நம்ம முன்னால் இருக்கக்கூடிய சவாலாக பார்க்குறோம். அடுத்தது அப்புறம் நாம் ஹெல்த்தை எப்படி புரிஞ்சிட்ருக்கோம், ஹெல்த் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லும்போது வாட் வி மீன் ஃபார், என்ன நாம் என்ன அர்த்தப்படுத்துகிறோம், எல்லாருக்கும் இலவசமாக ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோமா, என்ன எதிர்பார்க்குறோம். WHOவே ஏற்கனவே வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஹெல்த் இஸ் நாட் மியர்லி தி ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ், இட் இஸ் தி வெல்பீயிங் ஆஃப் ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஃபைன் பண்ணிப்பாங்க. அப்போ நாம் அதையே கூட இன்றைக்கி ரீடிஃபைன் பண்ண வேண்டியிருக்கூட, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் வந்து எ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல் மென்டல், ஃபிசிக்கல் என்ன உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கணும், மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கணும், மூன்றாவது சமூக ரீதியாக. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆணவ கொலைகள் இதெல்லாம் வந்து தீண்டாமை, இந்த அலுவலகத்தில் நின்று தான் பேசிட்டுருக்கோம். இப்போ தீண்டாமை என்பது ஒரு சமூகத்துக்கான ஒரு நல்ல சூழலே கிடையாது, சமூக நலனுக்கான ஒரு செயலாகவே கிடையாது. இப்போ ஆணவ கொலைகள் இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து சமூகத்தினுடைய நலன் இல்லாத இருக்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டரை பார்க்குறோம். அதே போல் கல்ச்சுரல் அண்ட் ecological well-being and not merely the absence of disease and infirmity. அப்போது வெறுமனே வந்து நோய் இல்லாமல் இருக்குது அப்படின்ற நிலையை தாண்டி உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு சமூக நலனோடு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தையும் படைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது தான் அனைவருக்குமான ஆரோக்கியம் என்பது சாத்தியப்படும். இது ஏதோ வந்து ஒரு கோஷத்துக்காக வைக்கிறன்ற மாதிரி புரிஞ்சிக்காமல் இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், நம்மளுடைய புரிதல் பிரகாரம் இது அடிப்படை உரிமை. எல்லோரும் ஆரோக்கியத்தோடு வாழ்வதும் இந்த சமூகத்தை சமூக நலனோடு வாழ வைக்க வேண்டியதும் ஒரு அடிப்படை உரிமைன்றது தான் நாம் அனைவருக்கும் ஆரோக்கியம் என்பதில் நமக்கு இருக்கக்கூடிய புரிதலாக நம்ம பார்க்குறோம். அடுத்து அதே போல் நமக்கு எதில் உடன்பாடு இல்லைன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் பொறுத்தவரை அந்த இன்இக்வாலிட்டி, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இன்றைய தேதியிலையும் அசமத்துவம் வந்து மருத்துவ வசதியிலையும் மருத்துவ சேவைகள் பெறுவதிலும் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அசமத்துவம் இருக்குது. அது அவருடைய வளர்ச்சியே ஒரு தடைகளாக இருக்கிறதே பார்க்கணும். இது வந்து நமக்கு உடன்பாடு இல்லை. அப்போ மாற்றணும்னு நினைக்கிறது ஒரு பெரும்பாலான மக்களுக்கு வசதி கிடைக்கிறதில்லை. யாரெல்லாம் புறக்கணிக்கப்படுகின்றார்களோ அவர்களுடைய நலனையும் உள்ளடக்கியது தான் இந்த அனைவருக்குமான ஆரோக்கியம் என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம். அதனால் நமக்கு எதில் உடன்பாடு இல்லைன்னா, இந்த அசமத்துவத்தில் நமக்கு உடன்பாடு இல்லைன்றத நமக்கான ஒரு மிகப்பெரிய விளம். இது வந்து வெறுமனே நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, அக்ராஸ் தி வேர்ல்ட், உலகம் முழுவதுமே இதை இந்த அசமத்துவத்தை நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோம். அப்போது குளோபல் பீப்புள்ஸ் ஹெல்த் அசம்பிளியுடைய பிரதானமான நோக்கமாகவே வந்து உலக அளவிலையும் இந்த சமத்துவத்தை கொண்டு வரணும், ஆரோக்கியத்திலையும் சமத்துவத்தை கொண்டு வரணுன்றதையும் பிட்வீன் அண்ட் வித்தின் கண்ட்ரிஸ்,
நாடுகளுக்கு இடையேயும் நாட்டுக்குள்ளேயும் அந்த சமத்துவத்தை கொண்டு வர்றதுன்றதை நம்ம முக்கியமாக பார்க்குறோம். பொலிட்டிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி அண்ட் எத்திக்கலி அன்அக்செப்டபிள். இன்றைக்கி இருக்கக்கூடிய அசமத்துவத்தை அரசியல் ரீதியாகவும் அதே போல் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தார்மீக அடிப்படையிலையும் நாம் இதை ஏற்றுக்கொள்ளலைன்றது தான் நம்ம ஹெல்த் ஃபார் ஆலில் நம்முடைய புரிதலாக இருக்க முடியும். கடைசியாக வந்து ஹெல்த் அண்ட் ஹெல்த் சர்வீசஸ் ஷுட் பி ஃபார் ஆல். இதெல்லாம் நம்ம பேசுனது மட்டும் இல்லாமல் எல்லோருக்குமான ஆரோக்கியம் கிடைக்கிறதுன்றது தான் நம்முடைய கோஷமாகவும் நாம் அதில் நம்பிக்கை வைத்தவர்களாகவும் அதை நோக்கி மக்களை திரட்டுபவர்களாகவும் மக்கள் அறிவியலுக்கு இருக்கணும். அதே போல் இந்த பீப்புள்ஸ் ஹெல்த் அசம்பிளின்ற முறையில் பீப்புள்ஸ் ஹெல்த் மூமெண்ட்ன்ற முறையில் மக்கள் ஆரோக்கிய இயக்கமும் அதை நோக்கி பயணிக்கிறதுன்றது மட்டும் புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து வந்து சரி இது அப்போ எல்லாருக்குமான ஆரோக்கியம் நம்ம சொல்கிற அந்த டெஃபினேஷன் பிரகாரம் அனைவருக்குமான ஆரோக்கியம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஒன்று பெட்டர் நியூட்ரிஷன், எல்லோருக்குமான சத்தான உணவு கிடைக்கிறதுன்றத இந்த சமூகம் உத்தரவாதப்படுத்தணும். எல்லோருக்கும் கிடைப்பதுன்றத ஏன்னா அமித்யாசன் வந்து சொல்லும்போது அவர் எழுதும்போதே என்ன சொல்கிறாருன்னா, இரவு படுக்கும் போகும்போது 2 கோடி பேர் அப்போ சொன்னார், 2 கோடி பேர் பட்னியோடு போகிறாங்க, வெறும் வயிற்றோடு போய் படுக்கிறாங்க அப்படின்னும்போது அதை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. அதே போல் நம்ம நாட்டில் வந்து ஒரு எய்ட்ஸுக்கு நிகராக ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது வந்து மால் நியூட்ரிஷன் தான், மால் நியூட்ரிஷன் அமங் சில்ட்ரன். இது வந்து நம்ம தமிழ்நாடு குறிப்பிட்ட இந்தியாவில் வந்து மிக பிரம்மாண்டமான பிரச்சனையாக இருக்குது. அப்போ அதை சந்திப்பதற்கு நிச்சயமாக பெட்டர் நியூட்ரிஷன்ன்றது ரொம்ப அவசியமாக இருக்குது. அந்த வகையில் தான் குழந்தைகளுக்கான சத்துணவு கொடுத்ததை பொறுத்தவரை நாம் வரவேற்றோம். எம்ஜிஆர் பீரியடில் முதலமைச்சராக இருந்தபோது குழந்தைகள் கொடுத்து போகிறது ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை குழந்தைகள் அந்த மால் நியூட்ரிஷனில் ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருந்ததுன்றதை நாம் அங்கீகரிக்கிறோம். அதே போல் ரெண்டாவது வந்து இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது வந்து இன்றைக்கி மக்கள் வந்து எல்லாரும் 22 ரூபா 25 ரூபா பாட்டில் தண்ணி கொடுத்து வாங்கிட்டு இருக்கும்போது அரசாங்கம் 10 ரூபாய்க்கு பாட்டில் கொடுத்த உடனே என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஆஹா அரசாங்கம் நம்மளுக்கு 10 ரூபாய்க்கு பாட்டில் தண்ணி கொடுக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் உண்மையில் என்னன்னு செய்யணும், அந்த 10 ரூபாய் கூட வாங்காமல் எல்லா மக்களுக்குமான பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை கொடுக்க வேண்டியது இந்த அரசினுடைய கடமை என்பதை நாம் மக்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம். அது சாத்தியமானனா சாத்தியப்படும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிஹெச்எல் பெல்லினுடைய குடியிருப்பு வளாகம் இருக்குது ராணிப்பேட்டையில், நீங்கள் அங்கே போய் எந்த குழாய் திறந்தாலும் தண்ணி நீங்கள் குடிக்க முடியும். இப்போவும் இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அவங்க ப்ரொடெக்டட் வாட்டர் வந்து டேங்க் மூலம் எல்லா டேப்லேயும் அனுப்புகிறாங்க. இது சாத்தியம், நீ எந்த குழாய் திறப்புனாலும் தண்ணியை இன்றைக்கி தேதியும் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் நீங்கள் சாப்பிட முடியும். அது சாத்தியப்படும் பொழுது அரசாங்கம் வந்து எல்லா மக்களுக்குமான இலவசமான எல்லோருக்கும் கிடைக்கிறதுக்கான ஒரு பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை கொடுக்கறதுன்றது ரொம்ப அவசியமானது. இதில் டாக்டர்ஸ்லாம் இருக்கிறதால சொல்ல வேண்டிய மிக முக்கியமான என்ன, 75% நோய்கள் வந்து நீ தண்ணீர்னால தான் பரவு. அப்போ தண்ணியை பாதுகாக்கப்பட்ட தண்ணி கிடச்சிச்சுனாவே எல்லா நோய்களும் தடுக்கப்படும். அதே போல் அண்டு சானிடேஷன்ன்றது என்னது சுகாதாரம் கழிவுநீர் இதெல்லாம் வந்து சேஃபாக செய்யுதுன்றது. நீதியில் எல்லா இடத்துலையும் திறந்து தான் கிடக்குது, கொசு உற்பத்திகள் அங்கேருந்து தான் வருது, மழை பெய்யும் போது அந்த தண்ணியிலேருந்து தான் பிரச்சனைகள் வருது. அப்போ அதை எப்படி சேஃபாக பராமரிக்கிறதுன்றது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அதே போல் யூனிவர்சல் அக்சஸ் டு எஜுகேஷன். அப்போ கல்விக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னா நிச்சயமாக சம்மந்தம் இருக்குது. நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க, பர்த் ரேட்டில் இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கினாங்க. அதுக்கு சிங்கிள் ரீசனாக நம்ம பார்க்குறது வந்து எஜுகேஷன் தான். அங்கே எஜுகேஷனில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருந்ததால் அதில் ஒரு பெரிய இண்டிகேஷன் இருந்தது.
தமிழ்நாட்டிலையும் இப்போ முன்னேறி வந்திருக்கு. அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது எஜுகேஷன் தான். அப்போ எஜுகேஷன் எஜுகேஷன் ஃபார் ஆல் தான், எப்படி எஜுகேஷன் ஃபார் ஹெல்த்துன்னு எல்லாருக்குமான கல்வி பெண்களுக்கு உண்மையில் ஷோர் ஷோர் கண்டிப்பாக கண்டிப்பாக பெண்கள் கொடுக்கும்போது குடும்பத்துக்கே கொடுத்ததுன்றதான் நம்மளுடைய புரிதல். அதனால் எஜுகேஷன் எல்லோரும் கொடுக்கறதுன்னும் கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பு எல்லாருக்கும் கெயின்ஃபுல்ன்றது அது முக்கியமான வார்த்தையாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கொடுக்குறேன்றாங்க, அதை நம்ம குறைச்சி மதிப்பில்லை, ஆனால் அது போதாதுன்றது தான். அப்போது 365 நாள் வேலைவாய்ப்பும் அதற்கான வருமானம் அவங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் எந்த இலவசமும் கொடுக்க வேண்டாம், அவங்க வாங்கி சாப்பிட முடியுன்றது தான் நம்ம ஈக்விட்டபிள் அண்ட் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். இந்த வளர்ச்சி இந்தியா வளர்ந்துருக்குன்னா வளர்ந்துருக்கு, ஆனால் யாருக்கான வளர்ச்சியாக இருக்குதுன்றது தான் அப்பப்போ கேட்குற கேள்வியாக இருக்குது. அப்போது இந்த வளர்ச்சி என்பது எல்லோருக்குமான சமமான ஒரு வளர்ச்சியாகவும் எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியை வந்து இந்த நாட்டில் படைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ தான் ஹெல்த் ஃபார் ஆலில் நாம் உருவாக்க முடியுன்றதை பார்க்கணும். பெட்டர் ஒர்க்கிங் அண்ட் லிவிங் கண்டிஷன், வாழக்கூடிய நல்ல தரமான வாழ்க்கை தரத்தை உருவாக்குவதையும் அது செய்யணும். கண்ட்ரோல் ஓவர் அடிக்ஷன் ஆஸ் வெல் அஸ் என்வரன்மெண்டல் பொல்யூஷன். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இந்த அடிக்ஷனுக்கு சொல்லவே வேண்டாம். ஸோ அரசாங்கமே இன்றைக்கி வந்து இது வந்து மது விலக்கை வந்து அமல்படுத்தாமல் அதிலேருந்து ஒரு பெரிய வருமானத்தை எதிர்பார்க்கறதுன்றது நம்ம ரொம்ப கவலையோடு பார்க்குறது. என் டு வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், இது வந்து அப்போ இந்த டிஸ்கிரிமினேஷன்றது கண்டிப்பாக ஆரோக்கியத்திலும் எதிரொலிக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஆரோக்கியம் என்பது வேறு எதுவும் அல்ல, வளர்ச்சியினுடைய ஒரு பகுதியாக தான் நம்ம பார்க்குறோம். இப்போ வளர்ச்சியை உத்தரவாதப்படுத்தணும்னாவே ஆரோக்கியத்தை நம்ம உத்தரவாதப்படுத்த முடியுன்றது தான் நம்முடைய புரிதலாக இருக்குது. அடுத்து சரி, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பிரதானமாக இந்த பேட் ஷேப் ஆஃப் சுச்சுவேஷன் காரணமாக இருக்கிறது அரசாங்கத்தினுடைய பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், அது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. பொது செலவாக செய்வது என்பது மிக மிக குறைவாக, எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.10% ஆஃப் தி ஜிடிபி. ஒட்டுமொத்த நாட்டினுடைய உற்பத்தியில் 1.1% தான் ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவு போன்ற ஆரோக்கிய செலவுக்காக அரசாங்கம் செய்யுது. ஆனால் டபிள்யூஹெச்ஓ சொல்கிறது வந்து 5%. இன்றைக்கி வந்து உலக அளவில் அதனுடைய ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 4.9%. அப்படின்னா என்ன அர்த்தம், நாம் 1% இருக்கிறோன்னா இதெல்லாம் சேர்த்து ஆவரேஜாக 4.9 வந்திருக்குன்னா சில நாடுகளில் 5% மேலேயே இருந்திருக்குதுன்றது தான் உண்மை. அப்போது ஒரு ஒரு வருஷமும் 63 மில்லியன் பீப்புள் வந்து பிலோ பாவர்ட்டி லைன் தள்ளப்படுறாங்க. அதுக்கான சிங்கிள் ஃபேக்டராக இருக்கிறது வந்து ஹெல்த்து தான். ஹெல்த்துக்காக செலவு பண்ண போய் அவங்கள வந்து பிபிஎல்ல தள்ளப்படுறாங்க. ஆ வாங்க அடுத்து வந்து ஒரு நிமிஷம், எக்ஸ்பென்சஸ் மெடிக்கல் அலோன் இம்பவரேஷ்மெண்ட் ஆஃப் சம் 34 மில்லியன் பீப்புள், 34 மில்லியன் மக்கள் வந்து வறுமையில் தள்ளப்படுறதுக்கு காரணம் வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ் மருத்துவ செலவுகள் தான் மிகப்பெரிய காரணமாக. ஓகே, அப்புறம் அதே மாதிரி கடைசி பாயிண்ட்டு, அது ஒன்றுமே விவாதிக்க வேண்டிய விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஃபாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். குரோயிங் ப்ரைவேட் செக்டார் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பப்ளிக் ஃபண்டட் இன்சூரன்ஸ். இப்போ என்னென்னா அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பொறுப்புலேருந்து விலகிறது மட்டும் இல்லை, ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்னு சொல்லிட்டு பிபிபின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுக்குற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா தனியாரே வேண்டான்னு சொல்லலாமல் தனியாரையும் பயன்படுத்தலாம். அது என்னென்னா சப்ளிமெண்ட்ரியாக இருக்கணும், நாட் ஃபார் சப்ஸ்டியூட்டிங். அரசுக்கு ஒரு ஒரு மாற்றாக தனியார் இதை தான் நம்ம பார்க்க முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களும் சேர்ந்து இணைஞ்சு செய்யலாம்னா செய்யணும் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். குறிப்பாக இன்றைக்கி அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் உட்பட பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம யோசிக்கிற விஷயம் என்னென்னா பார்க்குறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து மக்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தாலும் யாருக்கு உதவுறாங்கன்னா தனியாருக்கு தான். அவங்க ராஜலட்சுமி அந்த இன்சூரன்ஸை பற்றி ஆய்வு செஞ்சாங்க, அது கேள்விப்பட்டீங்க. அவங்க சொல்லும்போது கூட என்னென்னா
இன்றைக்கி தேதியிலையும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் 65% அரசு மருத்துவமனைக்கு தான் போகிறாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடக்குதுன்னா, அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்கனாலும் அந்த அரசு மருத்துவமனையில் உனக்கு கொடுக்குற மருந்தும் சரி, அதுக்கு பயன்படுத்திக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி, மறுபடியும் எங்கே போகிறாங்க? தனியார். அப்போது அரசு செலவிடக்கூடிய, குறிப்பாக தனியார் மூலம் செய்யக்கூடிய இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் இதுக்கான செலவு எல்லாம் யாருக்கு போகுதுன்னு சொன்னால் தனியாருக்கு தான் போகுது. அப்போ இன்றைக்கி அதனுடைய இன்சூரன்ஸ் கவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது அவங்க யார் மக்களுடைய கோரிக்கை இல்லை, தனியார் மருத்துவமனைகளுடைய கோரிக்கையாக இருக்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுன்னு சொல்லலாம். அவங்க போடுறது தான் பில்லு, அது எல்லாருக்குமே தெரியும். நான் அது உள்ளே போகலை இப்போது. ஓகே, ஆ அடுத்து போயிடலாம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் பிஹெச்எம் பிஹெச்ஏவை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. இதில் ராய்ப்பூரில் வந்து நேஷ்னல் ஹெல்த் அசம்பிளி, 3rd நேஷ்னல் ஹெல்த் அசம்பிளி நடைபெற்றது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அமைப்புகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த சபையை, ஆரோக்கிய சபையை நடத்துகிறோம். இதில் பிரதானமான செய்தி என்னென்னா, சுகுமார் இப்போ தான் எழுந்து போயிருக்கீங்க, பிரதானமான செய்தி என்னென்னா, இதை பற்றி கவலைப்படாத ஒரு அரசு அமைப்பும், இதற்கான ஒரு உந்துதலை உருவாக்காத ஒரு சமூகமாக நாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பீப்புள்ஸ் ஹெல்த் மேனிஃபெஸ்டோ, இதுதான் ஆரோக்கியத்துக்கு இந்த நாட்டில் எல்லோருக்கும் ஆரோக்கியம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு இதை வந்து ஒரு மேனிஃபெஸ்டோவோ தயார் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் முடிவடைஞ்சிருக்கு. மேனிஃபெஸ்டோ ஹஸ் கம் டு எண்ட், இல்லை இட் வில் பி ரிலீஸ். ஆல்மோஸ்ட் தே ஹவ் கேதர்ட் காட் ஆல் தி அமெண்ட்மெண்ட் எவ்ரி திங், இட் இஸ் இன் அட் தி ஃபைனல் ஸ்டேஜ். நாம் என்ன செய்ய போகிறோன்னா, இதை வந்து மக்கள் முன்னால் வைக்க போகிறோம். இதாக அவனுக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும்னா இதெல்லாம் அரசாங்கம் செய்யணும் அப்படின்னு மக்கள் கையில் சொல்ல போகிறோம். மக்கள் கையில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சிகளை, எல்லா அரசியல் கட்சிகளையும் இந்த மேனிஃபெஸ்டோவை கொடுக்க போகிறோம். கொடுத்துருக்குன்னு சொல்லி மக்கள் கையில் சேர்ந்து கேம்பெயினும் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவர்கள் இந்த தேர்தலுக்கான மேனிஃபெஸ்டோவை வெளியிடும்போது இந்த ஆரோக்கியத்துக்கான இந்த மக்கள் சாசனத்தையும் மக்கள் கோரிக்கையையும் உள்ளடக்கியதாக அவருடைய பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோ இருக்கணுன்றத நாம் ப்ரெஷர் கொடுக்கணும். அப்போ அதுக்கான ஒரு கேம்பெயினை துவக்கிறது தான் இன்றைக்கி நம்ம பிஹெச்எம் முன்னால் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான வேலையாக இருக்குது. அதை செய்கிற வேலையை தான் நாம் செய்ய வேண்டியிருக்கு. இப்போது உலகளவில் நடக்கக்கூடிய அந்த பீப்புள்ஸ் ஹெல்த் மூமெண்ட்டினுடைய தாரகமே என்னென்னா, அந்த பிஹெச்சிக்கான ஒரு சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட், பீப்புள்ஸ் சார்ட்டரை வந்து உருவாக்கலாம். அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ளே தான் நாம் எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம். ஸோ உலக அளவில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் பங்கேற்கும் போது ஒரு ஒரு நாட்டுக்குமான ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் நம்ம அந்த ஒரு எல்லோருக்குமான ஒரு காமனான பிரச்சனைகளை மையமாக வச்சு அதை செய்கிறோம். அதே மாதிரி நம்ம இந்திய அளவிலையும் நாம் வந்து இந்த மேனிஃபெஸ்டோவை நாம் வந்து பாப்புலரைஸ் பண்ணுறதும், மக்கள்களை கொண்டு போய் பேச வைக்கிறதையும், அரசியல் கட்சிகளை இதை கொண்டு போய் சேர்க்கறதும், அரசியலை ஃபார்முலா கொடுக்குறதுன்றது ஒன்று, அவங்க கொடுத்துட்டாங்க அவங்க செய்வாங்கன்னு தான். ஆனால் இதை செய்ய வைக்கணும்னு சொல்லிட்டு ஜனங்கள் கையில் ஒரு கோரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் வருது. அறிவொளி நடத்தின போது அதுதான் நம்ம பார்த்தோம். எங்களுக்கு கல்வி கொடுங்கன்னு சொல்லிட்டு யாரும் எந்த மக்களும் கோரிக்கை வைக்க போகிறதில்ல. ஆனால் அப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நாம் தான் கேம்பெயின் பண்ணணுன்றது தான் நம்மளுடைய அஜெண்டாவாக இருக்குது. அப்போது இன்றைக்கி ஹெல்த் மூமெண்ட்டில் பிரதானமாக இருக்கிறது ஒரு ஒட்டுமொத்தமாக சமூகத்தையே திரட்டி இந்த மேனிஃபெஸ்டோவுக்காக திரளை வைக்கிறதுன்றது தான் நம் முன்னால் இருக்கிற விஷயம்.